Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical degree course உடைய colleges, அதாவது உங்களுக்கு counseling முடிஞ்சிருச்சு, என்னென்ன college உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த collegeல போய் report பண்ற date வந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள். Hope எல்லாரும் நீங்க வந்து report பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Suppose ஏதாவது students வந்து nearby-ஆ இருக்கீங்க அப்படினா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க collegeல போய் report பண்ணிருங்க. So round 1 counseling students, round 2 counseling students மே நீங்க வந்து report பண்ணனும். So மொத்த எவ்வளவு students வந்து இந்த ரெண்டு ரவுண்ட்லயுமே நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா சீட்ஸ் கிடைச்சிருக்குன்னா 17131 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்ட் 1ல வந்து நமக்கு இந்த தடவை வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் எஸ்எஃப் காலேஜ் இருந்துச்சு. சோ ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸே இல்ல. ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்மே அதாவது 6487 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரவுண்ட் 1ல வந்து சீட் கிடைச்சிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் இதல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 10510 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல 6400 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இந்த செகண்ட் ரவுண்ட்ல இந்த அகாடமிக் இயர் இந்த இயர் வந்து கவர்மெண்ட் காலேஜே இல்ல. இந்த கவர்மெண்ட் காலேஜ் வந்து மொத்தம் ஒரு 4 காலேஜ் இருந்துச்சு. 4 சீட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த சீட்ஸுமே எஸ்டி கம்யூனிட்டிக்கு தான் இருந்துச்சு. சோ நம்ம இந்த ரவுண்ட் 2ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 26000 சம்திங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ் 10585 ஸ்டூடண்ட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற எஸ்எஃப் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த 10585 ஸ்டூடண்ட்ஸுமே என்ன கோர்சஸ் எஸ்எஃப்ல இருக்குன்னா கவுன்சிலிங் மூலமா 4 கோர்சஸ் தான் இருக்குது. சோ மீதி இருக்கிற இந்த ரிமைனிங் சீட்ஸ் வந்து எஸ்எஃப்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். கண்டிப்பா எஸ்எஃப்ல இந்த 4 கோர்சஸ்க்கு ரிமைனிங் சீட்ஸ் வந்து இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 to 200 சீட்ஸ் இதுவே கூடன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா செகண்ட் ரவுண்டுக்கே அந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் இல்ல. சோ அப்படி இருந்துச்சுன்னா மேபி ரவுண்ட் 3 வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. சோ அப்படியே சான்சஸ் இருந்தாலும் குறைஞ்ச எஸ்எஃப் காலேஜ் சீட்ஸ் தான் இருக்கும். ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. வெயிட் பண்ணுவோம். 3 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தா நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல வந்து நாளைக்கோ நாளன்னைக்கோ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படிங்கிற ஷெட்யூலுமே எப்படி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு கொடுத்தாங்களோ இந்த மாதிரி பேசிஸ்ல தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு தான் எல்லா ரவுண்டோடைய காலேஜ் ரிப்போர்ட்டிங் டைம் இன்னைக்கு தான் முடியுது இல்லைங்களா? ஸோ நாளைக்கோ அல்லது நாளன்னைக்கோ மேபி நாளைக்கு கூட நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கலாம். அல்லது நாளை மறுநாள் கூட நம்மளுக்கு இது ரவுண்ட் 3 நடக்குமா நடக்காதா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இந்த ரீ அலாட்மெண்ட்டை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அந்த ரீ அலாட்மெண்ட்டை பத்தி நான் டீட்டெயில்டா அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.